மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த பக்கமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்மளே சொன்ன மாதிரி அதோட வலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு ஏற்ற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு சிங்கிள் டேல வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் பர்சன்ட் டவுனாக இருந்தாலுமே அது வந்து ஒரு இருபத்திரம் பக்கம் நல்லா சப்போர்ட் இருக்கிறதுனால பையன் டிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் டேம் ப்ரொடக்ட்ஸ் நல்லா ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைதியாது ஸோ தொடர்ந்து அது கீழே விரும்பும்போது எல்லாம் வாங்கினீங்கன்னா திரும்ப மேலே அது வந்து இந்த மந்த் ஃபுல்லாக வந்து அப்படி தான் இருக்கும் பையன் டிப்ஸ் நெகேன் வந்து மேலே ஏறும் நார்மல் ப்ராஃபிட் ஆகும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு பெரிய ரிஸ்கில் ஒன்றும் டவுன் சைடில் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஃபியூச்சர்ஸில் கூட இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஷேர் ஒரு லாட்டுன்னு மாற்றிருக்காங்க ஒரு ஃபியூச்சர்ஸே ஐம்பதாயிரத்தில் நிஃப்டியை நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு டைம்லலாம் நிஃப்டி வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஆப்ஷன்ல ப்ரீமியமில் கொடுத்து வாங்கி பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு ப்ரீமியம் வாங்கி சாயந்தரம் அந்த ப்ரீமியம் அரைச்சு இப்படி எல்லாம் பண்ணி டைம் வேல்யூங்கிற பேர்ல அதையெல்லாம் உங்களுக்கு இந்த பியூச்சர்ஸ்ல இருக்காது ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் பக்காவ வச்சு பண்றதுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்ல எந்த விதமான டைம் வேல்யூ இருக்காது ஸோ ஒன் இன் ஸ்டூ ஒன் ஜீரோ சம் கேம் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டிஸ்க்கு கூட வேணாம்னா நமக்கு நிஃப்டி பீஸ்லாம் இருக்கு இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ரெண்டு ஷேர் கூட வாங்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து இரநூறுவா முந்நூறு ரேஞ்சில் ரேஞ்சில தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கி அக்கம்லேட் பண்ணலாம் போது வாங்கி மேலே ஏறும்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம வந்து ரிஸ்கியஸ்ட் ட்ரேடு ட்ரேட்லாம் போகணும் ஸோ இன்ட்ராடேல நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்குறீங்க அன்னைக்கு சாயந்திரம் மேலே ஏறும் நினைக்கிறீங்க அன்னைக்கு ஃபுல்லாக கீழே வச்சிருவாங்க இறக்கு சின்னத்திலாம் நிறைய பேர் கால் இறங்க இறங்க அன்னைக்கு நேற்று எஸ்பெரி ஆகிறது அந்த இன்ட்ராடே எக்ஸ்பெயரி இருக்கும் இல்லையா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க ஸோ வாங்கக்கூடாது இன்ட்ராடேல உண்மையான ட்ரெண்டு பாசிட்டிவாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடே பொறுத்த மட்டும் இல்லை ஸோ இன்ட்ராடே நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அன்றைக்கே பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முடியாத ஒரு காரியம் ஸோ அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் இருக்கும் அவர் திரும்ப பொசிஷனல் தான் வந்து எவர் எவர்கும் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப வருஷம் கணக்கில்னா கூட தேவை ஒரு 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 நாளை தாண்டி ஹோல்டு பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் வந்து டபுள் ஆகும் ஸோ இன்டர்ட் இல்லலாம் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் எடுக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது இப்போலாம் ஆப்ஷன் பையரை பொறுத்த மட்டும் இல்லை ஸோ இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் ஷார்ட் டம் ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் நன்றி வணக்கம்